சட்டக்கல்லூரி அனுமதி பற்றி நிறைய பேர்கள் எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு எடுப்பதாக கூறியதன் பின்னர் சட்டக்கல்லூரிக்கு அனுமதி எடுப்பதற்காக, அதாவது விஞ்ஞான பிரிவில் நீங்கள் கற்று நீங்கள் கடைசி நேரத்தில் மூன்றாவது முறையாக கலை பிரிவில் கற்றுதான் நீங்கள் போனீர்களா? அப்படியா? இல்லை, இலங்கையில் முதலாவது அதன் பேக்ரவுண்டை நான் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நிச்சயமா. முதலில் இலங்கையில் சட்டத்துறைக்கு அனுமதி பெறுவதற்கு நான்கு வழிகள் இருக்கின்றன. முதலாவது ஏலவல் பரீட்சையில் கலைத்துறையிலும் இருந்தாலும் சரி, கொமர்ஸ் துறையிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்ட்ஸ் துறையில் இருந்தாலும் சரி, மூன்று துறைகளிலும் வெட்டுப்புள்ளியை தாண்டி நாம் புள்ளிகளை எடுக்கும் போது, செட் ஸ்கோர் எடுக்கும் போது, உங்களுக்கு சட்ட பீடத்துக்கு அனுமதியை கேட்கும் வரம் கிடைக்கின்றது. கேட்டால் அது கிடைக்கும். பலர் விஞ்ஞான பிரிவில் இருக்கும் பலர் சட்டக்கல்லூரி சட்ட பீடத்தை கேட்பதில்லை, அதனால் தான் கிடைப்பதில்லை. ஆனால் நான் எனக்கு தெரியும், அனுபவத்தில் தெரியும், எனக்கு தெரிந்த பல மாணவர்கள், என்னிடம் படித்த மாணவர்கள் கூட வணிகத்துறையில் படித்து, கொமர்ஸ் படித்து சட்ட பீடத்துக்கு அனுமதி பெற்றிருக்கின்றார்கள். அது முதலாவது முறை. இரண்டாவது முறைதான் ஓபன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா என்று இருக்க திறந்த பல்கலைக்கழகத்தில் அனுமதி பரீட்சை ஒன்று இருக்கின்றது. அதன் ஊடாக அனுமதி பரீட்சையில் சித்தி எழுதும் போது எல்எல்பி குவாலிஃபிகேஷனோடு பாஸ் அவுட் ஆகும் போது சட்டத்தரணியாகும் வாய்ப்பு கிடைக்கின்றது. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஏலவல் பரீட்சையில் நீங்கள் சித்தி எழுதி அதனூடாக பல்கலைக்கழகத்துக்கு போகும் போதும் உங்களுக்கு கிடைப்பது எல்எல்பி, ஓபன் யூனிவர்சிட்டியினூடாக செல்லும் போதும் எல்எல்பி. மூன்றாவது வழியும் இலகுவான வழியும் எல்லோருக்கும் திறந்திருக்கும் வழியும் தான் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சை. சட்டக்கல்லூரி என்பது கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவை என்ற பேரவையால் அதன் தலைவர் பிரதம நீதியரசர், இலங்கையின் சுப்ரீம் கோர்ட், மீ உயர் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தினூடாக பராமரிக்கப்படும் கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவை என்ற பேரவையினூடாக நடாத்தப்படும் கல்லூரி தான் இலங்கை சட்டக்கல்லூரி. அதாவது இலங்கையில் ஒருவர் சட்டத்தரணியாக, அட்டர்னி அட் லோ, சட்டத்தரணி என்று இலங்கையில் கூறுபவர் அட்டர்னி அட் லோ ஆக இருக்க வேண்டும், எல்எல்பி அல்ல. ஒருவர் பல்கலைக்கழகத்தில் இந்த முதல் இரண்டு ஆப்ஷன்ஸ் ஊடாக எல்எல்பி முடித்தவர்கள் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்து சட்டக்கல்லூரியின் ஃபைனல் எக்ஸாம், இறுதி ஆண்டு பரீட்சையை சித்தி எய்தாதவரை அவர்கள் சட்டத்தரணிகள் என்று கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் சட்ட இளமாணி பட்டதாரிகள் மட்டுமே. எல்எல்பி முடித்தால் சட்ட இளமாணி பட்டதாரிகள் மட்டுமே. அவர்கள் சட்டத்தரணி அல்ல. சட்டத்தரணி ஆவதற்கான ஒரே வழி இலங்கை சட்டக்கல்லூரியின் இறுதி ஆண்டு பரீட்சையை சித்தி எழுதி 6 மாதங்கள் பயிலுனர் சட்டத்தரணியாக, அப்ரண்டிஸ் ஆக இருந்து, அதன் பிறகு இலங்கை உயர் நீதிமன்றத்தினூடாக அனுமதியை பெறும் போது என்ரோல்மெண்ட் என்று சொல்வார்கள், என்ரோல்டு ஆஸ் அன் அட்டர்னி அட் லா, என்ரோல் பண்ணப்படும் போது அவர் சட்டத்தரணி என்று கருதப்படுகின்றார். எனவே சட்டக்கல்லூரி இந்த இரண்டு முறையிலும் போகின்றவர்கள் 4 வருடங்கள் சட்ட எல்எல்பி டிகிரியை முடித்துவிட்டு அதன் பிறகு சட்டக்கல்லூரிக்கு சென்று இறுதி ஆண்டு பரீட்சையை சித்தி எழுதி 6 மாதங்கள் பயிலுனர் சட்டத்தரணியாக, அப்ரண்டிஸ் ஆக இருந்துதான் சட்டத்தரணியாக மாறுகின்றார். அவர்களுக்கு 2 குவாலிஃபிகேஷன்ஸ் கிடைக்கின்றது, எல்எல்பி டிகிரி, அட்டர்னி அட் லா. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்எல்பி அண்ட் அட்டர்னி அட் லா போட்டிருப்பார். நான் சென்ற பாதை ஏலவல் பரீட்சையின் பிறகு நேரடியாக சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையில் தோற்றி சட்டக்கல்லூரிக்கு அனுமதி பெற்று சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பரீட்சை சித்தி எழுதி, 2ஆம் ஆண்டு பரீட்சையையும் சித்தி எழுதி, இறுதி ஆண்டு பரீட்சை சித்தி எழுதி 3 வருடங்கள், அதன் பிறகு பயிலுனர் சட்டத்தரணியாக, அப்ரண்டிஸ் ஆக 6 மாதம் இருந்து, அதன் பிறகு இலங்கை
உயர் நீதிமன்றத்தினால் சட்டத்திறமையாக அனுமதிக்கப்படுவது. இதுதான் பலரும் இப்பொழுது இலகுவானதாக கருதும் முறை. சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சை மிகவும் போட்டி நிறைந்தது, மிகவும் போட்டி நிறைந்தது. ஆனால் இது சாதிக்க முடியாத சீன வித்தை அல்ல. எல்லோரும் நான் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சைக்கு செல்வதற்கு தயாராகும் போது எனது உறவினர்கள் உட்பட பலர் இது ஆங்கிலத்தில் சொல்வாங்க, திஸ் இஸ் அ லாங் ஷாட், இது இது நடக்காத காரியம், நடப்பதற்கு சாத்தியம் குறைந்த காரியம், ஏன் இவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயத்தை செய்கின்றீர்கள் என்று. நான் படித்தது என்னவென்றால், மோர் ரிஸ்க் மோர் ரிவார்டு. எந்த அளவிற்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வெகுமதி கூடுதலாக இருக்கும் என்ற அந்த இதில் அடுத்ததில் இன்னொரு பரவலான பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், லாயர்ஸ் ஆர் லாயர்ஸ், சட்டத்தரணிகள் பொய்காரர்கள் என்ற இந்த இரண்டு பிரச்சனையையும் தாண்டி எங்களது வட்டாரத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டக்கல்லூரிக்கு அனுமதி பெற்ற முதலாவது மாணவன் நானாக இருக்கும். 90களுக்கு பிறகு முதலாவது அனுமதி பெற்றது நான் 2010 ஆண்டு. 25 வருடங்களுக்கு பிறகு என்றேன். அதற்கு முன்னால் இருந்த இருவர் குறைந்தது 25 வருடங்களுக்கு முன்னால் அனுமதி பெற்றவர்கள். எனவே ஹிமாத்தகமை பிரதேசத்தில் இந்த முதலாவது அனுமதி பெற்ற பிறகு எம்மை சுற்றி இருக்கும் பலருக்கும் இது சம்பந்தமாக அறிவூட்டி என் மூலம், அதாவது நாங்கள் அறிவூட்டியதன் மூலம் கிட்டத்தட்ட 30 சட்டத்தரணிகள் எங்களால் உருவாகி இருக்கின்றார்கள் என்ற சந்தோஷமான விடயமும் நடந்திருக்கின்றது. இதனையும் தாண்டி மிக முக்கியமாக 4வது முறை, நான் 4 முறை இருக்கின்றேன் சொல்றேன், 4வது முறைதான் ஃபாரின் எல்எல்பி, பிற நாட்டில் இருக்கும் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களில் எல்எல்பி முடித்தவர்கள் எல்எல்பி முடித்தால் அவர்களுக்கு சட்டக்கல்லூரியின் அனுமதி பரீட்சை எக்ஸெம்டட், அனுமதி பரீட்சை இன்றி சட்டக்கல்லூரியின் 1வது ஆண்டு பரீட்சை, 2வது ஆண்டு பரீட்சை, 3வது ஆண்டு பரீட்சை எழுதி சித்தி எழுதும் போது 6 மாத அப்ரண்டிஸ் பயிலுனர் சட்டத்தரணி காலத்தை முடித்தால் இலங்கை உயர் நீதிமன்றத்தில் அவர்களை அனுமதிக்கும் போது அவர்கள் சட்டத்தரணியாக மாறலாம். எனவே உங்களுக்கு மிகவும் உங்களிடம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது என்றால் இப்பொழுது ஒரு எல்எல்பி டிகிரி ஃபாரின் யூனிவர்சிட்டியின் ஊடாக எல்எல்பி டிகிரி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அல்லது 22 லட்சம் ரூபாய்க்கு நான் சொல்வேன் விற்கப்படுகின்றது என்று இலங்கை மார்க்கெட்டில். மற்ற ஓபன் யூனிவர்சிட்டியில் மிகவும் செலவு குறைந்த ஆனால் எஃபர்ட்டில் கொஞ்சம் கூடிய எல்எல்பி டிகிரி இருக்கின்றது. அனுமதி பரீட்சை சித்தி எழுதினால் அடுத்த தளத்துக்கு போகலாம். நான் நினைக்கின்றேன் இந்த அவ்வளவு 4 ஆப்ஷன்ஸிலும் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சை பரீட்சையும் ஓரளவு இலகுவானது, அனுமதி பரீட்சையும் ஓரளவு இலகுவானது, எடுக்கும் காலமும் மிகவும் குறைவானது என்ற வகையில் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையை தான் நான் பலருக்கும் பரிந்துரை செய்கின்றேன்.